என்னது ஸ்கூல் லீவாயே ஹாய் மிச்சி ஹாய் டா என்னடா Dress போட்டுட்டீங்க வெளியில கிளம்பற போல இருக்க 10 நாள் லீவு விட்டுருக்காங்கடா ஜாலியா வெளியில சுத்த போறேன்டா நியூஸ்ல கொரோனா வைரஸ் னு சொல்றாங்க நீங்க மிச்சி வெளியில சுத்த போற அது கிரான் ஆகுது என்கிட்ட வந்தா எல்லாம் ஓடி போய்டும் என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க மூஞ்சில முகமூடி கட்டிருக்கீங்க என்னடா நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க நீ மட்டும் முகமூடி போடாம சுத்திட்டு இருக்க நியூஸ் எல்லாம் பாக்குறியாடா மாஸ்க் போட்டாதான்டா கொரோனா வைரஸ் பாதிக்காது நம்மள கொரோனாவா இல்ல நாங்க எல்லாம் ஸ்விமிங் போட்டோங்கடா ஹலோ மோனஹரா ஏய் கமிஷ் எங்கடா இருக்க பெரியா அவுட்டிங்க்கு வெளில போலாம் இல்ல போறியா என்னடா சொல்ற 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் யாரும் வெளில போக கூடாது சொல்றாங்க 144 155 நாங்க பார்த்துட்டோம்டா இவன் வரமாட்டான் நம்ம பிரபாகரனையாவது கான்டாக்ட் பண்ணலாம் நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியா ஹாய் ஹே தமிழா நல்லா இருக்கியா ஹாய் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன் கை கொடுக்குறேன் வணக்கம் வைக்கிறேன் தமிழோட பாரம்பரியமே இதுதான்ப்பா இதை போயிட்டு இப்படின்னு கேட்கு நம்மளுக்கு இருக்கிற டிசீஸ் உனக்கு போகக்கூடாது உனக்கிட்ட இருக்கிறது எனக்கு வரக்கூடாது பரவாயில்ல இருக்கிறது தான் நம்ம ஒரு இந்தியன் அப்படின்ற ஒரு இது தமிழனோட பாரம்பரியமே இதுதான் கையெழுத்து வணங்குறது டேய் எங்க போய் சுத்திட்டு வர இல்லைன்ட்டு வரணா என்ன கை கால்லாம் எப்படி இருக்கு இப்போ கை கேட்டோம் போய் சாப்பிடலாம் வா ஒருவேளை நம்மளுக்கு கொரோனா வந்திருக்குமா எடா மாஸ்க் போட்டு வர என்ன ஆச்சு கொரோனா வைரஸ் நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வெளில வாங்க சாப்பிடும் போதோ அதை தும்பும் போதோ கையில் கரிச்சிப்போ அல்லது கை கழுவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம எல்லாம் கொரோனா வைரஸை விரட்டி அடிப்போம் வீட்டை விட்டு வெளில போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க பொதுமக்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் பாதுகாப்பாக சேஃபாக இருங்க யாரும் வெளியில் போக வேண்டாம் ஸோ நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த கொரோனாவை எதிர்ப்போம் இந்த கிருமி இந்த உலகத்தை விட்டு அழிப்போம் சார்